வணக்கம் அன்பு நண்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு பிறர் கண்களுக்கு தெரியாமல் மாயமாய் மறையக்கூடிய ஒரு சால வித்தையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்தழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவு வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது பிறர் கண்களுக்கு தெரியாமல் மறையக்கூடிய ஜால வித்தை, அதாவது ஜாலங்களில் மகேந்திர ஜாலம், இந்திர ஜாலம், கோகர்ண ஜாலம் போன்ற பல்வேறு ஜால முறைகள் இருக்கிறது. இந்த ஜாலங்களுக்கெல்லாம் அதிதேவதையாக விளங்கக்கூடியவள் ஜாலக்கால் என்று சொல்லக்கூடிய அந்த தேவதை தான் இந்த ஜாலங்கள் புரிவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார். ஆக இந்த ஜாலக்காலை வசியம் செய்தவர்கள் சித்தர் பெருமக்கள், மிகப்பெரிய மாந்திரிகர்கள். அந்த மாந்திரிகர் வழியில் வந்த ஒரு சில சீடர்கள் மூலமாக அந்த ஜாலக்காலை வசியம் செய்ய முடியும். ஆனால் குறிப்பாக அது குருமுகமாக குரு சிஷிய வழியில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு இரகசிய முறைகளை சொல்லித் தருவார்கள். இரண்டாவது மாய மோகினி என்று சொல்லக்கூடிய மோகினியின் அருளை முழுமையாக பெற்றவர்களாலும் இப்படிப்பட்ட ஜால வேலைகளை செய்ய முடியும். அதாவது கண்கட்டு வித்தைகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வித்தைகளையும் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மாய மோகினியின் மூலம் வெளிப்படுத்தலாம். அதையும் தாண்டி காளி உபாசனை செய்பவர்கள், அப்படி முழுமையாக காளியை உபாசிக்கக்கூடியவர்களால் இப்படி சில ஜால வித்தைகளையும் செய்து காண்பிக்க முடியும். இவைகளுக்கெல்லாம் முழுமையான ஒரு காரகத்துவமாக விளங்கக்கூடியது எதுவெனில் மை முறைகள். இந்த மைகளை முறையாக நாம் சித்தி செய்து வைத்து கொண்டால் எப்பேற்பட்ட ஜாலங்களையும் ஆட முடியும். இவைகளெல்லாம் இந்த ஜாலங்களை எல்லாம் உண்மையிலேயே செய்து காண்பித்தவர்கள் இப்பொழுதும் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. என்ன ஒரு காரணமெனில் இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், வனவிலங்குகளுடைய சட்டத்திட்டங்கள் போன்ற செயல்முறைகளில் அது சாத்தியமில்லாத ஒரு சூழல் நிலவுகிறது. அதை செய்யக்கூடிய அந்த பொறுமையும் இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தையோ அல்லது அதை கற்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கும் அன்றி ஆனால் அதை முறையாக பொறுமையாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் மக்களிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. இருப்பினும் இப்படிப்பட்ட செயல்கள் ஏற்கனவே இருந்தது என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். ஆகவே இதை பார்த்து நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் இது குருமுகமாக நீங்கள் கேட்டு அறிந்து தெரிந்து செய்வது சிறப்பு. அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது அமாவாசையும் ஆதிவாரமும் அனுஷ நட்சத்திரமும், அமாவாசை என்று அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் வரக்கூடிய அமாவாசை, அனுஷ நட்சத்திரம், இது மூன்றும் ஒரு சேர வரக்கூடிய அந்த ஒரு நன்னாளில் கருங்கழுதை என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு நிறத்தில், முழுமையாக கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கழுதையினுடைய தலையை உடைத்து பார்த்தால், அந்த நேரத்தில் உடைத்து பார்த்தால் மட்டுமே நான் சொல்லக்கூடிய அந்த கோமேதகம் போன்ற கல் ஒன்று இருக்கும். ஆக இந்த கல்லை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அதாவது செப்பு பாத்திரத்தில் தான் அதை வைக்கவும், செப்பு டப்பியில் தான் நாம் அதை வைக்க வேண்டும். வேறு எந்த டப்பியிலும் அதை வைக்க கூடாது, அது பலனற்று போய்விடும். ஆகவே இப்படி எடுத்து வைத்து கொண்டால் அது மறைந்தும் போகாது. ஆக இதை எடுத்து வைத்து கொண்டு இதை வாயில் நாம் அடக்கி கொண்டு நம்மை யாரும் காண முடியாத அளவிற்கு ஒரு இடத்திற்கு சென்று ஜாலம் செய்து நாம் காமிக்கலாம். அதாவது மேஜிஷியன் என்று சொல்லக்கூடிய மேஜிக் போன்ற வித்தைகளை செய்யக்கூடிய அளவிற்கு இது அதைவிட தத்ரூபமானது. மேஜிக் என்பது வேறு, அது தந்திரம், கைப்புரட்டு வித்தை, இது அப்படிப்பட்டதல்ல. அதையும் தாண்டிய ஒரு தெய்வீகமான ஒரு செயல். ஆக இப்படிப்பட்ட செயல்களை நம்மளுடைய உருவத்தை யாரும் காணாதவாறு செய்ய இயலும். ஆக இந்த நட்சத்திரங்கள் ஒரு சேர வரக்கூடிய அந்த நன்னாளில் மட்டுமே இதை எடுக்க முடியும். ஆகவே இதை தகுந்த குருமார்களிடம் கேட்டு அறிந்து தெரிந்து நீங்கள் எடுத்து செய்திருக்கினால் மட்டுமே இது செய்வதற்கு இயல்பு. ஆகவே இது யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் சித்தர்கள் செய்தார்கள், இன்றும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் அடயோகி என்று சொல்லக்கூடிய யோகத்தில் 10-15 வருடங்கள் அடயோகி பயிற்சி செய்தவர்கள் இப்படி மாயமாக மறையக்கூடிய ஆற்றலை இன்றும் வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு பெண் சித்தர் கூட சமீபத்தில் ஆகாய மார்க்கமாக பறந்து சென்றார். அது மட்டுமல்ல, கழுவலி
கனக சித்தர் என்று, கடுவெளி கனக சித்தர் என்று ஒரு சித்தர் அந்த மறைந்த ஒரு நிகழ்ச்சியை கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்தார்கள். இப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடிய சித்தர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களிடத்தில் நாம் அணுகி அப்படிப்பட்ட விஷயங்களை தெரிந்து செய்து கொள்ளலாம். அது யோகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியது. இது மை ஜால வித்தையில் செய்யக்கூடியது. ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தது, இன்றும் செய்ய முடியும். ஆனால் இதற்கெல்லாம் பொறுமை, நிதானம் இவைகளெல்லாம் தேவை. அதை மனதில் கொண்டு இதை ஆற்றுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.